ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஆராதனையில் தேவ பிரசன்னத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறவங்கள் எல்லாரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மன அமைதியை கொடுக்க போகிறது. உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்ப போகிறது. நீங்கள் இருக்கிற நிலையில் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எப்பேற்பட்ட இருளான வாழ்க்கையில் இருளான பாதையின் வழியாய் நீங்கள் கடந்து சென்றாலும் அந்த இருள் ஒரு நாள் உங்களை அணுகுவதில்லை. கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய கண்ணை வைத்து அவர் உங்களை வழி நடத்த போதுமானவர். அவருடைய கரம் உங்களை வழி நடத்தும். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை மறந்து போகிற தேவனும் அல்ல. ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் பார்த்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு கூட இருக்கலாம். எனக்கென்று இந்த உலகத்தில் யாருமே இல்லையே, கர்த்தரை தான் நான் நம்பியிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் மனதில் எண்ணலாம். இந்த உலகத்தில் உங்களுக்கென்று யாருமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சர்வலோக ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலன், அதுதான் உங்களுடைய நம்பிக்கை, அதுதான் உங்களுடைய எதிர்காலமே. இயேசு இருந்தால் போதும், எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் அதின் அதின் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த இரவு நேரம் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றி இந்த உலகத்தில் வருகிற எல்லா துன்பங்களின் நடுவிலும் எதிர்நீச்சல் அடித்து உயிருள்ள மீனை போல எல்லா சூழ்நிலைகளிலும் போராடி ஜெயம் எடுக்க கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. ஆமென். உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு, உனக்குண்டு கவலையேன். அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. சேர்ந்த எல்லாரும் பாடலாமா? இந்த பாடல் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். ¡Gracias!
கவலையே என்னை ஒருபோதும் மறவாத இயேசு எனக்குள்ள கவலையே கையிலே ஒப்பு கொடுத்து நாம் அவமானப்பட கர்த்தர் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம், சர்வலோக தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஒரு நாள் ரெண்டு நாள் நடத்துகிற தெய்வம் அல்ல, ஆயுள் காலமெல்லாம் நம்மை நடத்துகிறவர். சோதனைகள் பலவாய் வந்தாலும், வேதனைகள் நம்மை சூழ்ந்து நின்றாலும், நம்மை கரம் பிடித்த நாளிலிருந்து நம்மோடு இருந்த அவருடைய கிருபை கடைசி வரை நம்மை விட்டு விலகாது. ஏசாய 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் மனதுருக்கம் உள்ள ஒரு தெய்வம் நம்முடைய இரட்சகராக இயேசு மாத்திரம்தான். அவருடைய கிருபை மாறாது. காரிருளில் நீ நடக்கும் போது பாதைக்கு வெளிச்சமவா, காரிருளில் நீ நடக்கும் போது பாதைக்கு வெளிச்சமவா, கண்ணை உன்மேல் வைத்து ஆலோசனை சொல்லி, கண்ணை உன்மேல் வைத்து ஆலோசனை சொல்லி நித்தம் உன்னை நடத்திடுவார். அந்த பரலோக தேவனே நித்தம் நம்மை நடத்திடுவார். உன்னை ஒருபோதும்
மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. எஸ், உன்னை ஒருபோதும் மறவாத இயேசு உனக்குண்டு கவலையே. அவர் உன்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. அவர் என்னை கைவிடாரே, கண்மணி போல் காப்பாரே. என்னை ஒருபோதும் மறவாத இயேசு எனக்குண்டு கவலையே. எல்லாரும் சொல்லுங்க, நம்மை ஒருபோதும் மறவாத இயேசு நமக்குண்டு கவலையே. ஆமென். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் குழியில் தூக்கி போட்டார்கள். சகோதரர்கள் அவனை மறந்து போனாங்க. குழியில் தூக்கி போடப்பட்டவனாக அவர்கள் நினைத்தார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவனாகத்தான் யோசேப்பின் சகோதரர்கள் அவனை அறிந்திருந்தார்களே தவிர, அவன் எதிர்காலத்தை குறித்து ஒன்றும் அறியவில்லை. யோசேப்பின் சகோதரர்கள் அவனை இளையவனாக விற்கப்பட்டவனாக பார்த்தார்கள். ஆனால் சில வருடங்களுக்குள்ளாக அவர்களுடைய மனநிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி அதிபதியாக பார்க்க வைத்தார். எகிப்து தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவனாக அவன் சகோதரர் அவனை பார்க்கும்படியாக உதவி செய்தார். இந்த உலகம் உங்களை மட்டமாக பார்க்கலாம். இந்த உலகம் ஒருவேளை உங்களை ஏளனமாக பார்க்கலாம். இந்த உலகம் ஒருவேளை உங்களை அலட்சியப்படுத்தலாம். ஆனால் என் தேவனோ, எந்த நபர்கள் எந்த முகங்கள் உங்களை அலட்சியப்படுத்தியதோ அதே முகங்கள் உங்கள் தயவை நாடக்கூடிய வகையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி இரவு நேரத்தில் கர்த்தர் நல்ல மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, க்ளோரி ஜீசஸ். யெஸ் லார்ட், ஆமென். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், நம்மை கைவிட மாட்டார். ஆமென். இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து எல்லாரும் பாடுவோம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, ஓஹோ பரிசுத்தர், பரிசுத்தரே. சேர்ந்து ஆராதிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர், பரிசுத்த. மேலானவர், எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு. எல்லா நாமத்திலும் மேலானவர்,
மாய் உள்ளவரில் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரில் சேரக்கூடா ஒளிதன் வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பே அகிலத்தை வார்த்தை சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பே ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஒருவரும் சேரக்கூடாத உன்னத ஒளியில் வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளிதன் வாசம் செய்யும் எங்கள் சேனைகள் கர்த்தரே. எல்லாரும் அப்பாவை பார்த்து சேராபீன்கள் போற்றே புகழ்ந்தேடும் எங்கள் சேனைகளின் கர்த்தர் ஆராதிக்கலாமா? சத்தம் உயர்த்தி சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராவீன்கள் போற்றே புகழ்ந்தேடும் எங்கள் சேனைகளின் சேனைகளின் கர்த்தரே
சுத்தர் பரிசுத்தரே அப்பா நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக தகப்பனே உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் எங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய மன அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஒரு இளைப்பாறுதலை எங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம் இந்த ஆராதனை எல்லா கனத்தையும் மகிமையையும் துதி புகழ்ச்சியும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து ஒரு நாளும் எங்களோடு இந்த ஆராதனையிலே இணைந்து கொள்ளுங்கள் தேவ பிரசன்னம் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்களை வழி நடத்தும் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் இரவு நேரத்திலே நித்திரைக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த ஆராதனையில் எங்களோடு பங்கெடுத்து மன அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள் மன நிறைவை அனுபவியுங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும் ஒரு மன அமைதி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார் இந்த ஆராதனை உங்களுக்கு இன்பமான இரவில் நல்ல உறக்கத்தை சமாதானமான ஒரு வாழ்க்கை கட்டளையிடும் காலையில் எழுந்து கர்த்தரை துதித்து உங்கள் வேலைகள் கடமைகளை செய்வதற்கு ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக